அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம குப்பைமேனி இலையையும் வேப்பலையும் வச்சு சோப் சேப்பிறோம் வீட்டிலையே ஹெர்பல் சோப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குப்பைமேனி இலையும் வேப்பலையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி சாறு எடுத்து அதை வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸாக ஆக்கிக்கணும் அது ஐஸ் க்யூப்ஸாக ஆக்கி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டரை கப் இருக்கணும் அந்த ஐஸ் க்யூப்ஸு அதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா பயன்படுத்த போகிறோம் கொப்புமேனி இலையும் வேப்பலையும் க செஞ்ச செஞ்சு வச்சுக்கோம் இல்லையா அது கூட இந்த காஸ்டிக் சோடாவை கலந்தாச்சு கலந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம அது கூட வந்து நான் நாலு விதமான எண்ணெய் சேர்க்க போகிறோம் அது பாதாம் மயில் அரைக்கப்பு அரைக்கப் அழக்கெண்ணெய் கப் நல்லெண்ணெய் அஞ்சு கப் வந்து தேங்காய் சேர்க்கணும் கப் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கணும் இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும் போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லைனா கையில் படாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அது வந்து கையில் பட்டுச்சின்னா ரொம்ப எரிச்சல் உண்டாக்கும் புண்ணாயிரும் அதே மாதிரி அது கலக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும் அதுக்கு வந்து மாஸ்க் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போது நமக்கு காஸ்டிக் சோடாவும் அந்த அந்த க்யூப்ஸும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நமக்கு இந்த கரைஞ்சி வந்து தண்ணி ரெடி ஆயிடுச்சு அது வந்து ஒரு தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அரை கப் பாதாம் ஆயில் அரைக்கப் அரை கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கப்பறோம் அது கூட அஞ்சு கப் வந்து தேங்காயை சேர்த்துக்கணும் தேங்காயை சேர்க்குறதுனால நம்மள உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் அது வந்து நல்லா எடுக்கும் அதே மாதிரி நல்லா அந்த சோப் வந்து நல்ல கெட்டி ஆகிறதுக்கும் நல்லா உதவி பண்ணும் மற்ற மூணு ஆயில் வந்து நம்ம சேர்க்குறது எதுக்குன்னா நமக்கு வந்து நல்லா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஷ ஷைனிங்காக க்ளோவாக க்ளோவாக தெரியும் அந்த அந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணும் போது நல்லா மாய்ச்சரைஸிங்கா இருக்கும் நம்ம ஸ்கின்னு அந்த மற்ற ஆயில்லாம் சேர்க்கும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா நமக்கு வந்து அந்த அழுக்கு போற தன்மை மட்டும் இருக்கும் அந்த மாய்ச்சரைசிங் கம்மியா இருக்கும் ட்ரைனஸா தெரியும் அதனால வந்து மற்ற எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போது வந்து அந்த காஸ்டிக் சோடா கலந்து வச்சுருக்கோம்ல அந்த டை அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்குறனால அதில் வந்து ஒரு சில இது வந்து கொஞ்சம் கரையாமல் தட்டி தங்கி இருந்தாலும் அந்த ஃபில்ட்ரு பண்ணும் போது இந்த கரையாறு இருக்கிற சோடாவும் வந்து நமக்கு வந்து மேலே வந்து தங்கிடும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த காஸ்டிக் சோடா வந்து அப்படியே திப்பி திப்பியாக கிடக்கும் அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கும் அது அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நமக்கு குப்பைமேனி இலையும் இந்த வேப்பலையும் வந்து வேப்பலை நல்லா வந்து உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி தரும் குப்பைமேனி இலை வந்து உடம்புல இருக்க தேவையில்லாத முடிகள் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து தேவையில்லாத முடியெல்லாம் வந்து நீக்கிடும் அதே மாதிரி முகத்தில் முகத்தில் இருக்க முடிங்க முடியையும் வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஒரு ரேஷஸோ சொரி அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இந்த குப்பைமேனி இலை சோப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த ரேஷஸ்ஸு சொரி இப்போ இதெல்லாம் இருக்கிறது வந்து சீக்கிரம் சரியாக போகும் குப்பை அந்த வேப்பலை வந்து நல்ல கிருமி நாசினியும் கூட அதனால் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு முக்கியமாக அந்த மு முகத்தில் இருக்க முடியெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த இலை இதை வந்து நல்லா நம்ம வந்து ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் மிஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு மிக்ஸ் பண்ணி அந்த அந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு அது ஒரு தோசை மாவு பதத்தில் வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் எலக்ட்ரிக் பிளண்டர் வச்சுருந்திங்கன்னா அது வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சீக்கிரமே சீக்கிரமே வந்து உங்களுக்கு சீக்கிரமே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ நான் நான் எடுத்து வச்சிருக்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கிறேன் க இது சேர்க்குறனால இதுவும் வந்து அந்த முடி முடி எடுக்கிற முடியை வந்து நீக்கிரும் முடியை வந்து நம்ம உடம்புல இருக்க முடியெல்லாம் தன்னாலவே உதிர்ந்துடும் இந்த குப்பைமேனியலை அப்புறம் கஸ்தூரி மஞ்சள்லாம் சேர்க்குறனால ஆண்களோட பெண்கள் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த க பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் இந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன் இப்படி மோல்டு இந்த மாதிரி மோல்டு சோப் மோல்டு உங்கள்ட்ட இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை வந்து ஒரு ஆறு டு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அதை வந்து நல்லா காய விட்டுறணும் நல்லா காஞ்ச பிறகு உடனே இந்த சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் ஆகணும் முப்பது நாள் கழித்து தான் வந்து யூஸ் பண்ணணும் முப்பது நாள் வரைக்கும் அது வந்து நல்லா ஒரு காத்தோட்டமான இடத்துல வந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த காஸ்டிக் சோடாவோட அந்த கெமிக்கலோட எஃபெக்ட்லாம் போய் நமக்கு வந்து நல்ல சுத்தமான இயற்கையான சோப்பாக கிடைக்கும் இப்போ வந்து எனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆயிருச்சு சோப் வந்து நல்லா செட்டாயிருச்சு காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக அழகாக வெளியே வந்துருச்சு நல்லா வந்து இதை வந்து நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு நல்ல திறந்த வெளியில் வச்சிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்